கற்பு கரசி குஷ்புவிற்கு கோயில் கட்டினோம். செக்கெழுத்த செம்மல் எங்கள் தலைக்கு சிலை வைத்தோம். அண்ணாமலையில் கடவுளே கடவுளே என்று கருத்தியல் புரட்சி செய்த எங்கள் பெருமை மிகு வாடகை பாக்கி மராட்டியத்தின் பச்சை நிகழ்ச்சியால் குடும்பமான போவதை வேறொரு காரியம் செய்து மறைத்திடவே திடீரென அரசுக்கு எதிராக 1000 ட்வீட் செய்யும் எங்கள் உலகநாயகனின் பதாகைகளுக்கு நாட்டின் எதிர்நிலையை கருத்தில் கொண்டு அளவோடு ஆடை உடுத்தும் எங்கள் தங்கம் மாதர்குல சிங்கம் ஓவியாவிற்கு இப்படி இன உணர்வும் மான உணர்வும் இல்லாமல் நடிகர் நடிகையின் பின்னால் திரிந்து கொண்டிருந்த பல கோடி மக்களில் இன உணர்வையும் மான உணர்வையும் ஊட்டி பல லட்ச இளைஞர்களை போராளியாக உருவாக்கி கொண்டிருக்கின்றானே நம் சமகால புரட்சியாளர் என் மாமன் செந்தமிழன் சீமான். என் மாமன் செந்தமிழன் சீமான் பற்றி சில செய்திகள் சொல்கிறேன், கேட்டுக்கொள்ளுங்கள். டேய் யாருடா சீமான், ராஜீவ் கொலையை பற்றி மட்டும் பேசிக் கொண்டிருந்தவனிடத்தில் ராஜீவ் செய்த கொலைகளை பற்றி பேசி பேச ஆசைப்பட்டவன் எல்லாம் பிற மொழி கலப்பில்லா
ஒவ்வொருத்தரும் பிரபாகரனாக உள்ளோம். ஒற்றை தமிழன் பற்ற வைத்த நெருப்பு பகைவர் எவரையும் பகை முடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றது. இனி வரும் காலங்களை கிமு கிபி என்று சொல்லிக் கொண்டு திரியாதீர்கள். இனி இங்கு எல்லாமே சிமு சிபி தான். தலை என்றும் தளபதி என்றும் சூப்பர் ஸ்டார் என்றும் கருதலைகளாய் திரிந்து கொண்டிருந்தோம். சீமானுக்கு முன்னால் சாதிய மதங்களை கடந்து நாம் தமிழர், நாம் தமிழர் தேசியத்தையும் தமிழ் தேசிய தலைவனையும் உயிராய் போற்றும் யார்?